हेलो मामीज इनकी नम्बर चेनल और इंट्रस्टिंग रेसिपी पाकपो इतने कुछ ब्रेकफास्टा क्विका ईसिया रेडी पड़ा रोम हेल्थियानकूट सापड़ कंपा बेबी नो सलमाटा अवलो टेस्टियान सो कंपा और मु ट्रे पड़ी रेसिपी वीडियो कोस कुी एव्लो अलव कोई अब ना इंफर्मेशन सो कई वरुक वीडियो स्किपन पांग वीडियो पड़ा नम्बर चेनल मरकाम सब्सक्राइब पकड़ नोटिफिकेशन बेल प्रेस पड़ी वो वांग இது பண்றதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் இதல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க வேண்டாம் நம்ம தயிர் சேர்க்க போறனால நெய் சேர்த்துட்டா கொஞ்சம் தேயிற மாதிரி இருக்கும் இதல கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு இதோட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு வாசத்துக்காக கொஞ்சமா கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு துருவின கேரட் நீங்க வெஜிடபிள் இல்லாமையே செஞ்சு கொடுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கேரட் ஓரளவு சாஃப்ட் ஆகுற வரை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் கேரட் ஓரளவு சாஃப்ட் ஆன அப்புறம் இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்த்து பச்சை வாசம் போற வரை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வயசுக்கு கீழ உள்ள குழந்தைகளுக்கு salt skip பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு மூடி வச்சிரலாம் இது 3 ல இருந்து 4 நிமிஷம் வரை மிதமான தீயிலே வேக விட்டுருங்க ஒரு 4 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்திருக்கும் ஓட்ஸும் கேரட்டும் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு அமத்திட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ना எடுத்துக்க அளவு 7 மாச குழந்தைக்கு கரெக்ட்டா இருக்கும் 8 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நீங்க ஓட்ஸ் வந்து 3 டேபிள்ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல மாத்திட்டு இதில இருக்க கறுவப்ளே எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்க போறேன் தயிர் வந்து ஃப்ரெஷா தான் இருக்கணும் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் புளிக்காத தயிரா சேர்த்துக்கோங்க 7 மாச குழந்தைக்கு ஒரு சின்ன டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க 8 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மிளகு தூள் குழந்தையோட காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்துக்கிறது சளி பிடிக்காம இருக்கும் மிளகு தூள் சேர்த்துக்கலைனாலும் தயிர் சாப்பிறனால சளி பிடிக்காது நீங்க அதை டாக்டர் கிட்ட கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை பயமா சந்தேகமா இருந்துச்சுனா கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சளி பிடிக்காம இருக்கும் இப்போ இதோட கொஞ்சமா பட்டர் ஊறிக்கிட்டு சேர்த்துக்கறேன் बटर वो 9 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நீங்க சேர்த்துட்டா போதும் 7 மாச குழந்தைங்க 8 மாச குழந்தைகளுக்கு சேர்த்துக்க வேண்டாம் பட்டர் சேர்த்துக்கிறது இன்னும் நல்லா க்ரீமியா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைக்கு ஊட்டி விடும்போது 8 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நீங்க டைரக்டா இப்படியே கூட ஊட்டி விட்டுறலாம் ஒரு 7 மாச குழந்தைக்கு நீங்க மிக்ஸில அரைச்சிட்டு கூட ஊட்டி விடலாம் இந்த ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படினு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் தேங்க் யூ